வத்தக் குழம்பு ப்ரீமிக்ஸு ஈஸியாக செஞ்சிடலாம். அம்மாவின் தமிழ் சேனலில் பாருங்கள். ஆஃபீஸ் போகிற பெண்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வணக்கம், அம்மாவின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வேலைக்கு போகிற பெண்களுக்கு ரொம்ப ஈஸியான வத்தக் குழம்பு ப்ரீமிக்ஸ் தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் அரை கப்பு தனியா எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் வெந்தயம், புளி, தக்காளி, வெங்காயம். தக்காளி வெங்காயம் அப்புறம் தான் தேவைப்படும் நமக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு கடலப்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது கடைசியாக தான் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்த மிளகாய், பூண்டெல்லாம் கடைசியாக தான் தேவை. பார்த்திங்கன்னா எண்ணெய் விடாமல் தாங்க எல்லாமே வறுக்கணும். சுண்டை வத்தலை வந்து நல்லா வெறும் கடாயில் நல்லா வறுத்துட்ருக்கேன் எண்ணெய் இல்லாமல். இது நம்ம தாளிக்கும் போது தான் இது தேவைப்படும். நம்ம தாளிக்க கூட வேண்டாம், அத்தனையுமே நம்ம வந்து எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்கணும். இப்போ இந்த சுண்டை வத்தலை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்போயே நான் வறுக்க ஆரம்பித்தாச்சு, முறு முறுன்ற பக்குவத்தில் வர வரைக்கும் வறுத்து எடுத்துருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸு லெமனு, அதாவது கொய்யா பழம் ஒரு மீடியம் சைஸ் இருக்குங்களா, அந்த அளவு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம சுத்தப்படுத்திட்டு நல்லா நார் இல்லாமல் எடுத்துட்டு நம்ம வறுக்க போட்டுருவோம். இதையும் வறுத்து தனியாக வச்சுக்கணும். நல்லா இதையும் எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்தெடுக்கலாம். எண்ணெய் விடாமல் வறுத்தெடுக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸுங்க, நம்ம வந்து கடாயை நல்லா காய வச்சுக்கணும். மோஸ்ட்லி நான் ஸ்டிக்கில் வறுக்கக்கூடாது. எனக்கு இன்னொரு இரும்பு கடாய் எங்கே வச்சுன்னு தெரியல, இல்லைன்னா இரும்புலேயே நான் வறுத்துருவேன். கொட்டை இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் 2 கொட்டை இருந்தாலும் எடுத்துவோம், நாரும் எடுத்துக்கலாம். இந்த புளியை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். எண்ணெய் விடாமல் தான் வறுக்கணும், மறுபடியும் சொல்கிறேன், எண்ணெய் விடாமல் வறுக்கணும். நல்லா வறுப்படட்டோங்க, முறுமுறுன்னு வறுத்துட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா புளி கலர் மாதிரி வறுத்து எடுத்தாச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ மிளகா வத்தலும் கல் உப்பும் சேர்த்து கலர் மாறாமல் நல்லா செக்கச்செவேரணும் நம்ம வறுத்தெடுக்கணும். அடுத்து கடலப்பருப்பு, அதையும் நல்ல கலர் மாற சிகப்பாக வறுத்தெடுக்கணும். அதாவது கலர் மாறி நல்லா முறுமுறுன்னு ஆற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். அடுத்தது 2 ஸ்பூன் வெந்தயம், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி நல்லா வறுத்திடுங்க. அதுக்கு ரொம்ப கசக்கிற அளவு வறுத்துடக்கூடாது, குழம்பு கசக்கும். கைவிடாமல் பக்கத்துலேயே நின்று வறுத்தெடுத்து கொட்டிடலாம். அடுத்தது மிளகு, மிளகு கொஞ்சம் வறுப்பட்டு இருக்கும்போது நம்ம சீரகம் 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். மிளகு வறுப்பட்டுருச்சு காலையே, அது கூடவே சேர்ந்து நம்ம சீரகமும் வறுத்தெடுத்துருவோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்தெடுப்போம். கடைசியாக தனியா நல்ல செவக்க வறுத்தெடுத்துருவோம். இதை நல்லா ஆற வச்சு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டு வரணும். வறுபடட்டும் பார்க்கலாம். நல்ல செவக்க வறுக்கணும், அதாவது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுக்கணும். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதையும் ஒரு போட்டு குறைச்சிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தான் அந்த அனலில் நான் இது பண்ணிவிட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு ஆற வச்சுட்டு ஃபஸ்ட்டு மிளகாவை அரைச்சிட்டு அதுக்கு பின்னாடி ஒவ்வொன்றா நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா ஆறட்டும், நம்ம ஃபைன் பவுடரை அரைச்சிக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா பொடி ஆகிட்டுருக்கு, இன்னும் நல்ல ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிட்டு வரணும். நல்ல கம கமன் வாசனையோடு இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்திருக்கு பாருங்கள்.
அந்த மாதிரி ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிக்கணும். இப்போ என்ன செய்கிறோம், நம்ம இங்கே வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, சுண்ட வத்தல், கடலப்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. நமக்கு இப்போது ப்ரீமிக்ஸ் வத்தக்குழம்பு ப்ரீமிக்ஸு ரெடி ஆகிடுது. ஒரு நாள் மெனக்கெட்டு நம்ம செஞ்சோன்னா ஈஸியாக காலை வேலையில் டக்குன்னு ஆஃபீஸ் போகிறவங்க டக்குன்னு இதை வந்து கரைச்சமாக கொதிக்க வச்சு எடுத்தோமான்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதாங்க. குழந்தைங்களுக்கும் லஞ்சுக்கும் கொடுத்து விடலாம். நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் வேண்டிய அளவு பொடி எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஒரு குழம்பு பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பொடியை எடுத்து வச்சுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இது தண்ணி இல்லாமல் இங்கே இருக்கட்டும். இப்போது இந்த மிக்சியில் அலம்பின தண்ணி அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கமும் மிக்சியில் அலம்பின தண்ணி தான் வச்சுருக்கேன். நல்லா தண்ணியும் ஊற்றிட்டேங்க. ஊற்றிட்டு கலந்து கொடுத்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு திக்னஸ் வேணும்னா இன்னும் ஒரு பொடி எதுவுமே போட வேண்டாங்க. தாளிப்பு எல்லாமே கொடுத்துட்டேன். நீங்கள் வெங்காயம் பூண்டை மட்டும் வதக்கி சேர்த்தா போதும். அது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அப்படியே வெறுமனை கொதிக்க விட்டாலும் சரி. இப்போது நான் இங்கே எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பூண்டு, பூண்டை நீங்கள் காய வச்சு கூட சேர்த்துருக்கலாம். எங்கிட்டையும் காய வச்ச பூண்டு இருக்குது. ஆனால் உங்களுக்கு பண்ணி காமிக்கணுன்றதுக்காகவே நான் இதில் பூண்டை சேர்த்து வதக்குறேன். பாருங்கள், இங்கே நான் வந்து பூண்டை வந்து நம்ம ஒரு நல்லா அலம்பிட்டு 4-5 ஒரு 10 பல் பூண்டை நல்லா 1-2 மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணுங்க. அதை கூட நம்ம அந்த ப்ரீமிக்ஸில் சேர்த்துக்கலாம். நான் இதை சேர்க்காமல் நான் ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு வதக்கி காமிக்கிறேன். இதை சேர்க்கலைன்னா, இதை சேர்த்துட்டோன்னா நம்ம வெறும் கரைச்சி கொதிக்க வச்சாவே போதும். இப்போ அதில் பூண்டு நல்லா ப்ரௌன் கலராக வதங்கட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் சாம்பார் வெங்காயம் போய் விற்கிற வேலைக்கு சாம்பார் வெங்காயம் சும்மா கொஞ்சம் வெங்காயம், வெங்காயமும் பூண்டும் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த பக்கம் நான் இப்படி தாங்க தக்காளியை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் தக்காளியை 1-2 அரைச்சி வச்சு எல்லா சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். தக்காளியை சேர்த்து வதக்கி கொடுப்போம். இந்த ப்ரீமிக்ஸையை நீங்கள் வெயிலில் வச்சு யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஏன்னா எண்ணெய் இல்லாமல் வறுத்துட்டு நீங்கள் தண்ணி அப்படி ஸ்பூனில் தண்ணி இருந்தால் கண்டிப்பாக தேய்ச்சி பார்ப்போம். நீங்கள் வேணும்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு வேணும்போது இந்த பொடி இருக்கிறீங்களா, சுண்டவத்தை சேர்க்காமல் இந்த பொடியை வந்து நீங்கள் வறுவலுக்கு எல்லாமே சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரீமிக்ஸை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. உப்பும் கலந்துட்டேன். நல்லா கொதிக்கட்டும், நம்ம பார்க்கலாம். இந்த பொடியை நம்ம சாதம் வடிச்சுட்டு மேலாக தூவி நல்லெண்ணெய் விட்டு கிளறியும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. வேணும்னா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் லைட்டாக சேர்க்குறேன். வெல்லம் அதுலேயும் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருந்துருக்கலாம். நான் பண்ணலை. 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா கொதிச்சிச்சு. அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அருமையாக வத்தக்குழம்பு ப்ரீமிக்ஸு ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியாக நம்ம வத்தக்குழம்பு செஞ்சுட்டு போயிடலாம். ருசியும் அபாரமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. நன்றி, வணக்கம்.